என்ன வேணும் உனக்கு? எதுக்கா வந்த போயிட்டவா? இப்படியே அசைச்சு கொடுத்துக்கிட்டு அப்படி நல்லா அப்படி வா, ஆக்கிர சும்மா வா, இறங்கி வா, அப்படி ஆ அப்படி வா, பம்பை ஒரு சாடு நல்லா இறங்கி வா, போடு ஆ ஆ ஆ வா. என்ன சொல்லு, ஊமையா? ஊமை பெயா இருக்குமோ? இருக்கலாம். இல்ல இல்ல, பேசும் பேசும். அவங்க பழத்தை காட்டுறோம்ல, நாங்க வந்திருக்கோம்னா எப்படி வருவோம்? ஏண்டா ஒருத்தட்ட மட்டும் ஒன்றரை மணி நேரம் கெஞ்சினேன், கொஞ்சம் கெஞ்சினா சொல்லிப்பேன். பரவாயில்ல, இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம இறங்கி போவோம், ஒன்றும் பிரச்சனை. அவங்க பெரிய அளவே இருக்கட்டும், வரத்தை கொடுத்தா சரி, அவ்வளோதானே? அவ்வளோதான். வா. யார் வந்துருக்கிய? ஆனா பண்ண சொல்ல முடியல, சொல்லவே சொல்ல முடியல, சொல்லவே சொல்ல முடியல. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேட்டேன். ஒன்று வேணாமா? போயிடுறியா? போயிடுறியா? எப்போ வந்து அந்த பொருள்கிட்ட வந்து எவ்வளோ ஆச்சு? இந்த பொருள் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். அதை மட்டும் சொல்லுவோம். நீ போயிடுற ரைட்டு, நீ ஊமை பேயாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தூக்கப்பட இறக்கும் போது காது. அப்புறம் யாரு யாருன்னு சொல்லு. இப்போ தானே அப்படி தானே சொன்னேன். யாருன்னு சொன்னால் தானே தெரியும். வெக்க வர சொல்லு வா. யாரு? நீ பேயிலடா யாரு? பெசாசா. இப்போ சொல்லு யாருன்னு சொல்லு. யார் வந்திருக்க? கேட்டக்கு பழி சொல்லணும், அப்படி தான் பேசுவோம். நீங்கள் அப்படி தான் நினச்சிருந்தேன் பேயின்னு. நீங்கள் அப்படி தான் நினச்சிய? நானும் அப்படி தான் நினச்சேன். யார் வந்திருக்க சொல்லுங்க. பேயில ரெட்டி யார் வந்திருக்கா? காளி. என்ன காளி? அப்படி வாங்க. என்ன காளி நீங்க? என்ன காளி வந்திருக்கிய ஐயா? எனக்கு தெரியும் பட்டு பண்ணி சொல்லப்படுவேன், ஆனால் அது வயலு தானே வரணும். நீ போய் சொல்லணும்னு சொல்லிருவிய. கருவிலே குழந்தைய சாப்பிட காளி வந்திருக்கிய, அப்படி தானே? ஏய் இங்கே பாரு. என்ன பாரு? என்ன காளி? குழந்தைய சாப்பிட காளி தானே? குதிரை காக்கேரி காளி. ஏ அப்படி தானே? எத்தனை வருஷம் இந்த புரட்ட வந்து இங்கே வா. ஏன் இங்கே ஓடுற? இந்த புரட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை குழந்தைய சாப்பிட்டுருக்கு அந்த பிள்ளை வயிற்றுல? அப்பாடி, எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? ஆ எத்தனை பொம்பளை பிள்ளை? போதுமான வேணுமா? சரிப்பா, இப்படி முன்னாடி வா, இங்கே முன்னாடி வா. அப்படி எட்டு பிள்ளைய சாப்பிட்டு மூணு பொம்பளை பிள்ளை. அப்படி கருப்பேன்டா? ஏ சின்ன கருப்பா, பெரிய கருப்பா? இந்த கழுத்து. சரி, நீ எந்த ஒரு காளிமானி? சரி, எட்டு குழந்தைய சாப்பிட்டுருக்கு அந்த பிள்ளைகிட்ட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நாலு வருஷம். சரி, நாலு வருஷமா நீ வந்து இந்த புள்ள மேல இருந்து எட்டு குழந்தைய சாப்பிட்ருக்க. சரி, என்ன வேணியா உனக்கு? இங்கே கொண்டாந்து வரேன் கேட்டாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து தொட்டி கட்டணும், அப்படி தானேப்பா? சரி, இந்த பிள்ளை விட்டு நீ போகணும். என்ன வேணும் உனக்கு? எது வேண்டாம்? அப்போ கரகம் தூக்கும் போது யார் ஆடுனா? காளி ஆடுனா. ஓ, கரகம் தூக்கணும் தான் உங்களுக்கு வேகம் வந்துச்சோ? ஆடிட்டு சந்தோஷமா ஆடினீங்களா? கரகத்தில் என்ன பையன்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எப்பப்போ வந்தீங்க சாமி பக்கணி? அம்மாசி வந்தப்ப என்ன சொன்னேன்? காளி இருக்கு, ஆனால் ஆட மாட்டேங்கி, அது ஆடும் அப்படின்னு அன்றைக்கே சொல்லி. இப்படி காளி தான் இருக்குது, குழந்தை சாப்பிட அதே வேலை சொல்லிடுச்சா? எல்லாரும் நினைக்கக்கூடாது, சும்மா கரகம் தூக்கம் நினைக்கக்கூடாது. கரகம் தூக்கம் எங்க எங்க நேரத்தில் பிள்ளைய தொட்டாத படி சொல்லு. நாலு வருஷம் ஆச்சுல, உண்மை தானே? எந்த எண்ணிலும் இந்த பிள்ளைய தொட்ட? அம்மா குதிரை காட்டேரி காளி, எந்த எண்ணிலும் இந்த பிள்ளைய தொட்ட சொல்லு. மயானம் இல்லை, எந்த ஊர்? சேலம். மயானத்துக்கு இந்த புள்ள நீ வந்துச்சா, இல்லை நீ அது வழியில் குறிக்க போனச்சா? நீ எப்படி அது மட்டும் வந்த வந்துச்சா? என்ன மணி இருக்கும் நீ தொடும்போது? தொடும்போது எத்தனை மணி இருக்கும்? நாலு மணி இருக்கும். சரி, எட்டு குழந்தைய சாப்பிட்டதோட இந்த குடும்பத்தில் என்னென்ன தொந்தரவு கொடுத்தா என்ன நன்மை பண்ண? என்ன பிரச்சனை உண்டு பண்ண? வாழ விடாம. சரி, வேற என்ன பண்ண? சேர விடலை. அப்படியாப்பா,
அந்த பேருக்கு தான் முன்னாடி வச்சுருந்தியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நீ சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர விடலைன்னா எட்டு குழந்தை எப்படி உண்டானுச்சு? ஒற்றுமை அப்படி சந்தோஷமாக இருக்க விடலை, சண்டை இருந்ததுக்கு அப்படி தானப்பா. சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பன் கேட்கக்கூடாதாலும் கேட்கக்கூடாது, அந்த தப்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல. கேட்டுத்தானே விளக்கம் தெரியணும்ல. சரி இருக்கட்டும், இந்த நிமிஷத்துலேருந்து இந்த புள்ள உடம்ப விட்டு நீங்கள் போயிடணும், போயிடுறீங்களா? சரி, அடுத்து வாரிசு வேணும் கேட்குறீங்க, அப்படித்தானே வாரிசு கேட்குற? ஆண் வேணுமா பெண் வேணுமா? அப்படி சொல்லு, ஞாயிற்று ரூபா. என்ன பேர் வைப்ப? அப்புறம் தான் எந்த சாயம் பேர் வைப்ப? நான் சொல்கிறத வைப்பேன், ஆனா அப்புறம் தான் கண்ணு பெண்ணு, ஆனா அப்புறம் தான் கருப்பேன், பெண்ணு அப்புறம் தான் மாரியம்மானு வைக்கணும், சரியா? ஆலயத்தில் இந்த சாமி எங்கே இருந்தாலும் சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கு, கூட்டம் அதிகமாக இடம் மாறினாலும் ஆகும். வந்து நீ என்ன செய்யணும், தொட்டி கட்டிடு, கட்டிடுவியா இல்லை மறந்துடுவியா? அப்படியே பார்த்தோன்னே அப்போ திரும்ப வந்துடும்டா, பார்த்துக்கடா செஞ்சிருவியா? சரி, இப்போ ஓட்டிடலாமா? இத்தனை நாளும் உதிரகாலையோட குடும்பம் பண்ணியிருக்கா நீ, பார்த்துக்கடா. அடி நிறைய வாங்கினியோ? ஏகப்பட்ட வீட்டை சாதிட்டு அடிக்குமோ? உண்மை ஊற்றிட்டு சரி, அட்டி மட்டும் ஆனால் பத்தாள் கூட வந்துடுமே காலையில் என்ன. சரி, இந்தமாரி சந்தோஷமாக இருக்கும் அண்ணிலேருந்து. சரி, நீ சந்தோஷமாக இருக்கும் இதில் மறந்து, சரியா? சரி வா, காலையில் அடிப்போம் வாங்க. பேர் செல் நம்பரு? அம்மா பேர் என்னப்பா? சந்தியா. எந்த ஊர்? சேலம். வீட்டுக்கார பேர்? ஆஃபீஸ் செல்லு போடுறாங்க. ஆ, கட் பண்ணிக்கலாம்.